வெல்கம் டு டீடாக்ஸ் ஸ்விட்ச். நான் உங்கள் சஞ்சனா. வழிகள் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. சிலர் அந்த வழியால் வாழ்க்கையவே இழந்துடுறாங்க. சிலர் அந்த வழியை ஏற்றுக்கிட்டு போராடி வாழ்க்கையில் வெற்றியை அடைகிறாங்க. ஸோ வழிகள் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. அந்த வழியை ஏற்றுக்கிட்டு போராடி வாழ்க்கையில் எப்படி வெற்றியை அடையணுன்றது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துது. கழுகை பற்றி நமக்கு அதிகபட்சம் தெரிஞ்சது எல்லாம் கழுகை போல பார்வை வேணும். அதுக்கப்புறமா உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது அப்படிங்கிற பழமொழிகள் தான். பலருக்கும் தெரியாத சுவாரஸ்யங்கள் கழுகோட வாழ்க்கையில் புதஞ்சு கிடக்கு. பறவை இனங்களிலே அதிக வருடங்கள் வாழக்கூடியது கழுகு மட்டுமே. அதாவது 70 வருடங்கள் வாழக்கூடிய திறன் கொண்டது கழுகு. ஏன் திறன் கொண்டதுன்னு சொல்கிறோம் தெரியுமா? என்னதான் கழுகுக்கு 70 வருட கால வாழ்க்கை இருந்தாலும் அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியானது கிடையாது. 70 வருட வாழ்க்கைன்றது ஒவ்வொரு கழுகும் தன்னோட வாழ்க்கையில் எடுக்கிற ஒரு முக்கியமான முடிவை பொறுத்தது. அது என்னன்னு புரியலையா? அதாவது வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் எடுப்போம் இல்லையா ஒரு தீர்க்கமான முடிவு. அத்தகைய ஒரு முடிவை ஒவ்வொரு கழுகும் தன்னோட 40வது வயசில் எடுத்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. கழுகின் 40வது வயசில் இரையை கொத்தி தின்னும் அழகுகள் மழுங்கி போய் ரொம்ப வளைஞ்சு போயிடுது. வயசாகி போன நீண்ட தடிமனான இறகுகள் நெஞ்சில குத்திக்கிட்டு பறக்கிறதுக்கு தடையாகவும் மாறிடுது. இந்த சமயத்தில் கழுகுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று சாகணும், இல்லை வாழணும். அப்படி வாழணும்னா ரொம்ப துன்பம் தரக்கூடிய நீண்ட கால மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு அடுத்த 30 வருஷம் மீதி வாழ்க்கையை வாழணும். அந்த வாழ்வா சாவான்ற முடிவை எடுக்க ஒவ்வொரு கழுகும் தன்னோட 40வது வயசில் தயாராகுது. முதல்ல மலை உச்சிக்கு போய் தன்னோட அழகை பாறையில் இடித்து இடித்து பிடுங்கி எரியும். அதுக்கப்புறமா அழகுகள் வளர வர பொறுமையாக காத்திருந்து தன்னோட கால் நகங்களையும் அழகை போலவே பிடுங்கி எரிஞ்சிரும். அதுக்கப்புறமா நகங்கள் வளர வர காத்திருந்து தன்னோட சிறகின் வலுவற்ற இறகுகளை பிடுங்கி எரிஞ்சிரும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்க 5 மாதங்கள், அதாவது 150 நாட்கள் ஆகிரும். அதுக்கப்புறமா தன்னோட பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து புத்துணர்ச்சியோடு பறந்து மீதமுள்ள 30 ஆண்டுகால வாழ்க்கையை கழுகு வாழும். வாழ்க்கையில் சில சமயங்களில் துன்பம் தரக்கூடிய கடினமான வழிகளுடன் கூடிய சில மாற்றங்களை நாம் செஞ்சே ஆகணும். நாம் சில சமயங்களில் நம்ம பழைய ஞாபகங்கள், பழக்க வழக்கங்கள், செயல்பாடுகள் எல்லாத்தையுமே இழக்க நேரிடும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவன கால வகையினானே அப்படின்ற வள்ளுவரின் கூற்றுக்கிணங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிறதும் அவசியமாகுது. வழிகள் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. சிலர் அந்த வழியால் வாழ்க்கையை இழந்துடுறாங்க. சிலர் அந்த வழியை ஏற்றுக்கிட்டு போராடி வாழ்க்கையில் வெற்றியும் அடைகிறாங்க. கழுகுகள் இரையை கொத்தி தின்னும் அழகுகள் மழுங்கி போய் வளைஞ்சு போகிறதுனால துவண்டு போகிறதும் இல்லை, வாழ்வா சாவான்ற முடிவை எடுக்க தயங்குறதும் இல்லை. அதுக்கு பதிலாக மலை உச்சிக்கு போய் தன்னோட அழகை பாறையில் இடித்து இடித்து பிடுங்கி எறிகிறதும் தன் கால் நகங்களையும் தன் சிறகின் வலுவற்ற இறகுகளையும் பிடுங்கி எறிகிறதும் அப்புறம் 5 மாதத்துக்கு அப்புறமா தன்னோட பிரம்மாண்டமான சிறகுகளை விரித்து புத்துணர்ச்சியோடு பறந்து மீதமுள்ள 30 ஆண்டுகால வாழ்க்கையை அழகாக வாழுது. ஒரு 5 மாதம் கஷ்டப்பட்டதுனால தன்னோட 30 ஆண்டுகால வாழ்க்கையை சந்தோஷமாக கழுகால வாழ முடியுது. கழுகு தன்னோட வாழ்க்கையில் வர்ற வழியை ஏற்றுக்கிட்டு போராடி வெற்றியை அடையுது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் சில சமயங்களில் வரக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் எல்லாத்தையும் சமாளித்து வழிகளையும் பொறுத்துக்கிட்டு எதிர்த்து போராடினா நமக்கும் வெற்றி கிடைக்கும். நமக்கு வர்ற கஷ்டங்களை பார்த்து பயந்து தயங்கி நின்னா கடைசி வர அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியாமலே போயிடும். நமக்கு வர்ற எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும்
இந்த கழுகு போல தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து அதனால் வர்ற வழிகளையும் சமாளித்து எதிர்த்து போராடினா நமக்கு வர்ற பிரச்சனைகள் பனி போல விலகிரும். சில முயற்சிகள் வெற்றி பெறும், சில முயற்சிகள் தோல்வியிடும். ஆனால் ரெண்டுமே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகும். அதனால் முயற்சி செய்ய மட்டும் தயங்கவே கூடாது. ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்க செய்யும், ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும். முயற்சித்து பார், முடியாததுன்னு எதுவுமே இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்னதை இதுவரை பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி.